கிறிஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிலட்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷலோம். தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆள்வதாக. இன்றைய சுருக்கமான காலை தியானத்திற்காக நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை ஆதியாகமம் 7:19 திருப்பிக் கொள்வோம். ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. இந்த வசனத்தின் பின்னணியை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம். நோவாவின் நாட்களில் தேவன் பூமியின் மேல் பயங்கரமான வெள்ளத்தை அனுப்பினார். 17 பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஜலப்பிரளயம் 40 பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமியின் மேல் மிதந்தது. 18:19 வாசிப்போம். ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. தேவனுடைய வார்த்தையில் தண்ணீர் அடிக்கடியாக பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்குமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. சங்கீதம் 69:1-2 சங்கீதக்காரனுடைய ஜபத்தை கவனியுங்கள். தேவனே, என் இறைச்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது என்று கூறுகிறார். மறுபடியும் நம்முடைய திறவுக்கோள் வசனமாகிய ஆதியாகமும் 7:19 ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழே எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இதை கவனமாய் சிந்தியுங்கள். சில சமயங்களில் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்படத்தக்கதாக அதிகமான பிரச்சனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது உண்டு. இந்த மலைகள் தான் என்ன? இந்த மலைகள் அடிக்கடியாக தலை தூக்குகின்ற நம்முடைய பெருமையின் சுபாவமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமையின் சுபாவத்தை, பெருமையின் பார்வையை, பெருமையின் மனப்போக்கை மூழ்கடிக்கவே கர்த்தர் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை அனுமதிப்பது உண்டு. நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளவே வனாந்தரத்திலே அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. உபாகமம் 8:2 நாம் என்ன வாசிக்கிறோம்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வனாந்தரத்தில் ஏன் நடத்தினார்? வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் 4 காரணங்களை உங்களால் பார்க்க முடியும். அதில் முதலாவது காரணம் என்னவென்றால், அவர்களை தாழ்மைப்படுத்தவே. இப்பொழுது நம்முடைய பிரச்சனைக்கு பின்பாக இருக்கிற அந்த தெய்வீக நோக்கத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆவிக்குரியவர்களாக நாம் பிரச்சனைகளை பார்க்காமல் பிரச்சனைகளுக்கு பின்பாக உள்ள தெய்வீக நோக்கத்தையே பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மேலும் ஆதியாகமம் 7:19 வேறு ஒரு சத்தியத்தையும் நம்மால் பார்க்க முடியும். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? ஜலம் பூமியை மூடத்தக்கதாக மிகவும் அதிகமாய் பெருகிற்று என்று வாசிக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், பூமி முழுவதும் மூடப்பட்டிருக்கும் போது உங்களால் எதை பார்க்க முடியும்? வானங்களை மட்டும்தானே. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய பாடுகள் பூமியையும் அதன் மாயமான காரியங்களையும் மூடி நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவையும் ஆவிக்குரிய காரியங்களுமே
காணப்படுவதற்காக தான் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. மேலும் ஆதியாகமம் 7:21 இன்னொரு சத்தியத்தையும் கவனிங்கள். பூமியின் மேல் மாம்சமாயிருந்த யாவும் மாண்டன என்று வாசிக்கிறோம். அந்த வெள்ளத்தின் நோக்கமே எல்லா மாமிசங்களையும் அழிப்பதுதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் காணப்படுகிற மாமிசத்துக்குரிய கிரியைகளை அழிப்பதற்கே ஆகும். ரோமர் 8:6-7 மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ரோமர் 8:13 ஆவியானவராலே நம்முடைய மாமிச கிரியைகளை அழித்தால் நாம் பிழைப்போம் என்று வாசிக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 4:1-2 என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தத்துக்குள்ளான பாடுகள் தேவன் நம்மில் வைத்திருக்கிற பூரணமான அன்பிற்கு நிச்சயமான அடையாளமாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நம்மை முற்றிலுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.